Rayon Designer presents Karpal Cinema. Suits rental for parties, weddings, any other occasions and customized tailoring also done. For more details contact 90435-27767. எது தெரியுமா கஷ்டம், இந்த ரூம்ல ஷூட் பண்றது தான் கஷ்டம். உங்களுக்கு இவ்வளவு கம்ஃபர்டபிள் ஒரு மீடியம் வச்சு அதை ஏன் தப்புன்னு சொல்றீங்க? அதை நல்லா யூஸ் பண்ணுங்க. அங்கா தட்டு ஆரம்பிக்கலாம், இல்ல வந்து மாநாடு டூ கூட ஆரம்பிக்கலாம். ஊனோஸ் இல்ல வேற ஒரு கூட சென்னை டூ த்ரீ எடுத்தாரு. நம்ம பண்ண வேலை என்ன, நீங்க கண்ணில் பார்த்து ரோல் பண்ண அவ்வளவுதான். உடனே கேமராமேன் பின்னிட்டாருவாங்க. அது மட்டும் சில இது கில்ட்டியாவே இருக்கும். அதாவது நம்ம பண்ணாத விஷயத்துக்கு பாராட்டு வந்து இது ஏத்துக்கிறதா வேணாமான்னு சொல்லுவோம். அனந்த் சார் வந்து ஈஸ் டெக்னிக்கலி வெரி சவுண்ட். நான் வந்து ஸ்ட்ராங்கா ராஜா டிக்கன்ஸோடைய ஃபேனுங்க. அவர் வந்து வேற லெவலில் ஃபாலோ பண்ணி டிசிஷன்ல போயிட்டே இருப்பார். இதுதான் உங்க பேட் மூட் குட் மூட்லாம் உங்களோட மட்டும்தான். நீங்க ஒரு வேலையை எடுத்துட்டீங்களா, அதுக்கு சின்சியரா இருந்தோம் அவ்வளவுதான். வாஜி வாஜி சாங்கும் சகானா அந்த ரெண்டு பாட்டுமே இப்போ பார்த்தாலும் பயங்கர புதுசாக தெரியுது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். சகானா சாங்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ், லைட்ஸ் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைட் எப்படி வச்சிருக்காரு, எப்படி இருந்து உங்களை எதாவது ஷேர் பண்ணலாமா? அது நல்ல கேள்விங்க. உண்மையாகவே அது வந்து எனக்கும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ், இன்ஃபேக்ட் அது ஆனந்த் சருக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஆக்சுவலி ஒரு காசிப் இருந்தது, அது கேட்கலாமான்னு தெரியல. அந்த வாஜி வாஜி சாங் வந்து ஹைதராபாத்ல ஒரு பெரிய கிணறுக்குள்ள ஷூட் பண்ணதா சொன்னாங்க. அப்படி இல்ல, இன்னொன்னு வந்து அந்த பிரிசம்ஸ் அந்த இதெல்லாம் வந்து எப்படி அவர் லைட் பண்ண போறாருன்ட்டு நிறைய லைட் மென்ஸே செட்டுக்கு வந்தாங்க. ஆனந்த் சார் வந்து வெரி சவுண்ட். ஆனந்த் சார் கிட்ட சேர்ந்ததுக்கு காரணமே இல்ல, நான் வந்து விஸ்காம் முடிக்க போற பீரியட்ல தான் நான் முடிவே பண்றேன். நான் கேமரா அது வரைக்கும் என்ன பண்றேன் தெரியல, அப்படியே சுத்திட்டு இருந்தேன். நான் முடிக்க போற பீரியட்ல ஓகே கேமரா, ஏன்னா அது மட்டும்தான் ஜீரோ இதுல ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. எல்லாத்துக்குமே ஒரு ஃபண்டமெண்டல் தேவைப்பட்டது. நீங்க படிச்சிருந்தாதான், லிட்ரேச்சர்ல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீங்க டிரெக்டர் ஆக முடியுங்க. யூ ஷுட் ரைட். நம்ம படிச்சதே கிடையாது. நீங்க இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சாதான் போய் பிரஸ்ல வேலை செய்ய முடியும். இங்கிலீஷ் பிரஸ்ல அது வராது. தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா தமிழ் பிரஸ்க்கு போகலாம், அதுவும் நமக்கு வராது. இப்படி எலிமினேட் பண்ணா மிச்சம் இருந்தது சினிமாடோகிராஃபி மட்டும்தான். ஏன்னா எதுவுமே தெரியாதவங்கள போய் ஆரம்பிச்சிடலாம். அந்த கணக்கில் தான் நான் வந்து இதுவே சூஸ் பண்ணேன். படிக்க ஆரம்பிக்கும் போதில் அதில் டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ்லாம் வரும் நிறையா. அது நான் படித்து முடிச்சோடனே பார்த்தா அது ஒருத்தர் பண்ணியிருப்பார் தமிழ் சினிமாவில், யூவி லைட்டிங் அப்படின்னு வரும். அதை படித்து பார்த்தா கே வி ஆனந்த் ஒருத்தர் காதல் தேசம்ல அதை பண்ணியிருப்பார். கிராஸ் ப்ராசஸிங்னு ஒன்று வரும். கே வி ஆனந்த் ஒருத்தர் வந்து முதல்வன் படத்தில் அந்த சக்கலக்கு பேபி பாட்டில் வந்து அது பண்ணியிருப்பார். யாரா இது பயங்கரமான கேமராமேன் இருக்காரு. எது படிச்சாலும் அது பண்ணிடுறாரு. இவர்கிட்ட போய் சேர்ந்துருந்தா நான் கிட்ட போய் ஜாயினே பண்ணேன். எனக்கு நல்ல ஞாபகம் என்ன நடந்துச்சுன்னு, ஃபர்ஸ்ட் டே வந்து லைட்டிங் வந்து நாங்கள் ரெண்டு நாள் பண்ணோம். ரெண்டு நாள் வந்து ஆனந்த் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவர் வந்து செகண்ட் டே ஈவினிங் வர எல்லாத்தையும் பண்ணிவேன்னு சொல்லிட்டு போயிருந்தார். ஏகப்பட்ட லைட்டை வச்சு ஃபுல்லாக அது உள்ளே அடித்து என்னென்னமோ பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தா எல்லா சைடும் ரிஃப்ளெக்ஷன், எல்லா லைட்டும் தெரிஞ்சது கண்ணாடியில். ஏன்னா அவருக்கே அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஈ வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் திங்ஸ். அவருக்குமே தெரியாத என்ன பண்ண போகிறோன்ட்டு வந்தார். செகண்ட் டே ஈவினிங் வந்தால் லைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு ஏற்றி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லா லைட்டும் தெரியுது, கண்ணாடியில் தெரியுது. சரிடா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடு, எல்லாத்தையும் இறக்கிடு. அந்த லைட்டை அப்படியே அந்த பக்கம் திருப்பி பின்னாடி அந்த வால் இருக்கும் இல்லையா, இங்கே கண்ணாடிங்க அந்த செட்டுக்குள்ளே இருக்க செட்டுக்கு செவரு இருக்கும்ல, அந்த செவத்தில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் செவருக்கு சென்டர் பண்ணிட்டு போயிட்டார். எல்லாத்தையும் செவருக்கு சென்டர் பண்ணி பார்த்தா எந்த ரிஃப்ளெக்ஷனுமே வரல, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவ்வளோ செட்டு கரெக்டாக அப்சல்யூட்லி நோ ரிஃப்ளெக்ஷன். எதுங்க என்ன கலர் வால் பின்னாடி செட்டு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்களா அவங்க செட்டு, அந்த 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 வாலை வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது அந்த பெயிண்டிங் பிரைட் பண்ணிட்டார், அதுக்கு லைட் போட்டார், எக்ஸ்போஷர் வந்துருச்சு அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு கண்ணாடியில் எந்த ரிஃப்ளெக்ஷனுமே தெரியல, இல்லைன்னா செவரு மட்டும் தான் பிரைட்டாக இருக்கு. நீங்கள் பார்க்கறது கண்ணாடி வழியா அந்த வாலை தான் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து கண்ணாடிக்கு லைட்டே போடல. ஸோ ஆர்டிஸ்ட் மட்டும் ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான 18 KV தூரத்துலேருந்து வச்சு கரெக்டாக கட் பண்ணி அதை ரஜினி சார் அப்படி போனாலும் லைட் கட் ஆகிடும், இப்படி போனாலும் கட் ஆகிடும். அவருக்கு அது ஆர்டிஸ்ட்க்கு பெரிய டார்ச்சர். இங்கே நின்று கரெக்டாக நடிக்கிறேன், நீங்கள் தாண்டிங்கன்னா லைட் வராது. அது மாதிரி அவங்களுக்கு மட்டும் லைட் பண்ணி பண்ணுது. ஸோ ஈ வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். ரெண்டு நாள் லைட் பண்ணி அந்த லைட்டு வந்து ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் அன்றைக்கி ரெண்டாவது நாள் லைட்டு அவர் கால் எடுத்தார், இது இந்த பக்கம் திருப்பின்ட்டு. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. இட்ஸ் வாஸ் வெரி பிக் லேர்னிங் ப்ராசஸ் அது எனக்குமே. அதாவது நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே லைட் வரக்கூடாதுனா முதல்ல அது ஃபீல்டில் இருக்கக்கூடாது, அது வேற எங்கேயாவது அடித்து பவுன்ஸ் பண்ணி தான் அது கொண்டு வரணும் உள்ளேன்னு புரிஞ்சுக்கிட்டு. அது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை அது. பட் ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சிங்க வச்சுக்கலாம், அப்புறம் ரொம்ப ஈஸியாக அது. இங்கே வந்தாலும் செவத்துக்கு லைட் அடிச்சிட வேண்டியதான், அடிச்சு லைட் போட்டு ஆர்டிஸ்ட் கட் பண்ணிக்க வேண்டியதான், வந்துடும் அவ்வளோதானே. அந்த லைட் பிரச்சனை என்னால்தான் சார், அந்த ஃபுல் பார்ட்லேஸ் ஸ்டெப்பே தெரியுமா வந்து
லோவான்னு ஒரு கம்பெனி இருக்கு, வீனஸ் லோவான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அந்த கம்பெனி ப்ரோப்ளம்ஸ் போடுறாங்க. இப்போ 110,000 கொடுத்தீங்கன்னா சூப்பராக ப்ரோப்ளம்ஸ் வரும், அதே சார்ட்டை எடுக்க முடியும், அதை விட பெட்டராக எடுக்க முடியும். அதான் சொன்னால் டெக்னாலஜி வந்து இல்லை, எவ்ரி 6 மாதத்துக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ப்ரோப்ளம்ஸ் இந்த கேமரா நீங்கள் வச்சு அந்த லென்ஸ் எடுக்கலாம், அது 110,000 ரூபா கொடுத்தீங்கன்னா வேறு இந்த ரெண்டு பாட்டிலுக்குள்ளலாம் போயிட்டு வந்துடும். அது ஏன்னா நீங்கள் சிவாஜி சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ 2006 நடந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம வந்து 2021 முடிய போகுது, 22 வரப்போகுது அங்கே இருக்கும். அப்படி நீ யோசிச்சு பாருங்க டெக்னாலஜிக்கலாக எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருப்பீங்கன்ட்டு. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, அது லென்சஸ் ஆஃப் பிகம் சீப்பர், கேமராஸ் ஆஃப் பிகம் சீப்பர். உங்களுக்கு அது எடுக்கக்கூடிய நாலேஜும் அந்த என்ன சொல்றது ஏஸ்தெட்டிக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து மேஜிக் பண்ணலாம் இப்போ இருக்கிற சீப் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு. சார் அப்புறம் அமுளித்துமிழியா அதில் வந்து அந்த ராக்குக்கு நடுவில் நின்று போகிற அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும், நிறையா சில்லவுட் ஷார்ட்ஸ் ஆகட்டும், அது எப்படி சார் பிளான் பண்ணீங்க? அது கேவி சார் ஐடியாவா இல்லை உங்கள் ஐடியாவா? இல்லை ரெக்கி பார்த்ததெல்லாம் ஆனந்த் சார் தான் போனார், நான் ரெக்கிக்கே போகல, லொக்கேஷன் பார்க்கவே போகல, அவரே பார்த்ததெல்லாம் பிளான் பண்ணிட்டார். அந்த ஃப்ளாட்டாக ஒரு மலை இருக்கும் இல்லையா, அதான் மிஷின் பஸ் போல டாம் க்ரூஸ் தொங்கிட்டு இருப்பார் தெரியுமா, இப்போ லேட்டஸ்ட் மிஷின் பஸ் அந்த சாப்பர் போகும் கிராஷ் ஆகிடும், அது இதில் அந்த இடம் தான் அது. அந்த இடம்ல சரி கேமராமேனுக்கு இன்னும் ஒரு விஷயம் நான் அடிக்கடி நிறைய லேட்டஸ்ட்லாம் சொல்லுவேன், அதாவது எது தெரியுமா கஷ்டம், இந்த ரூம்குள்ளே ஷூட் பண்ணுறது தான் கஷ்டம், யூ ஹேவ் டு லைட், அந்த லைட்டை மெயின்டைன் பண்ணணும், இதை தான் கஷ்டம். பட் நம்ம ஊரில் ஆடியன்ஸ்லாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், ஒரு ட்ராவல் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன், கிருத்திகா உதயநிதி இருக்காங்க டிரெக்டர், அவங்களுக்கு பண்ணுறேன், அதுதான் ஈஸியஸ்ட்டு, அதாவது 3வதுல பெஸ்ட்டு கிளைமேட்டில் கொண்டு போய் விட்ருவாங்க. எவ்ரி திங் இஸ் க்ரீன், ஸ்கை ப்ளூவாக இருந்தாலும் அழகாக இருக்கும், க்ரேவாக இருந்தாலும் அழகாக இருக்கும், நீங்கள் ஃப்ரேமை வச்சாலே நீங்கள் செல்ஃபோன் எடுத்து பார்த்தாலே அது அழகாக இருக்குங்க, சன்ரைஸ் வேறு லெவலில் இருக்கும். இதை போய் எடுத்தோன்னா பயங்கரமாக செம்ம கேமரா இருக்கும், பின்னிட்டு கேமரா பண்ணுவாங்க, பணக்கம் சென்னை இருக்கலாம் ரூம்குள்ளே பண்ணுறது, அதுதான் கஷ்டம். நீங்கள் வந்து ஷேடோ வரக்கூடாது, நீங்கள் லைட் பண்ணாது, யாருக்குமே புரியாது, பார்த்தோன்னே ஓகே நீட்டாக பண்ணியிருந்தாங்க பரவாயில்ல அப்படின்றாங்க. நீங்கள் வேறு ஏதாவது படம் அந்த எக்ஸ்டீரியர் எடுத்த படம், மலை பிரதேசங்கள் எடுக்கப்பட்ட படங்கள் பாருங்களேன், கேமராமேன் ஒன்றுமே பண்ண மாட்டார், போய் கேமரா வைப்பார் அவ்வளோதான், லைட் கூட பண்ண மாட்டார், அது எல்லோரும் புகழ்வாங்க. ஸோ அதனால் அது நீங்கள் சொல்கிற சீன் வந்து ஒரு கல் வந்து ஒரு இடத்துல மாட்டியிருக்கும், அது அந்த நான் ஸ்டில் ரிமெம்பர் நான் தேவியில் பார்க்கும்போது அந்த படம் ஷார்ட் வரும்போது கிளாப்ஸ் கை தட்டுறாங்க, அதில் டிஓபியுடைய கான்ட்ரிபியூஷன் ஜீரோங்க, நீங்கள் போய் கேமரா வச்சாலும் அதே விஷயம் நடந்துருக்கோம், அதாவது நான் அந்த கல்லை போய் செட் பண்ணல, அந்த இடத்துக்கு நான் மட்டும் நடந்து போகல, அழகாக கூட்டு போய் சாப்பாடு இறக்கி விட்டாங்க, போய் வைப்போமா கேமரா வச்சோமா, திரும்பி மிஸ்ட் வந்து மூடிருச்சு, அது தானாக நடந்துருச்சு. அது நடுவில் ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்தது ஜீவாவும் கார்த்திகாவும், அவங்க ரெண்டு பேர் கீழே இருந்தால் 3500 feet அது, அவங்க தான் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அவங்களை போய் எடுக்கிறதுக்கே வந்து பல நாள் அவங்க கீழே போனோம், அதில் அவங்க நிற்கிறாங்க, அவங்க ரிஸ்க் எடுத்துருக்காங்க, டிரெக்டர் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு, ப்ரொடியூசர் அவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காரு, நார்வே போவேன் நம்ம பண்ண வேலை என்ன, அந்த கேமரா எங்கள் வெயிட்ஸ் வைக்க என்ன வைக்க சொல்கிறதுக்குமே ஐ மீன் வைக்க சொல்கிறது நம்ம வேலை, வேறு ஒருத்தர் வைப்பார், நீங்கள் கண்ணில் பார்த்து ரோல் பண்ண அவ்வளோதான், உடனே கேமராமேன் பின்னிட்டாருனாங்க, அதை மட்டும் சில பேர் கில்ட்டியாகவே இருக்கும், அதாவது நம்ம பண்ணாலும் விஷயத்துக்கு பாராட்டு வருது, இதை ஏற்றுக்கிறதா வேணாமான்னு தோணும். சரி இப்போ வரைக்கும் கோ அது நிறைய பேர் அந்த ஃபோட்டோஜெனிக்காக இருக்கிற இவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்ச படம், அதில் அந்த ஓப்பனிங் சீன் இப்போ இருக்கும் அந்த ஜீவா அந்த ஃபேசர்லேருந்து எழுந்து சாரி ஜீவா சார் ஃபேசர்லேருந்து எழுந்து அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதாகட்டும், மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது அந்த ஹை ஷட்டர் ஆகட்டும், அந்த இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார், அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த படத்தில் டிரெக்டர் ஒரு கேமரா ஒன்றா, ரெண்டாவது அவர் ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட், அவர் இதுக்கு முன்னாடி வேலையை தான் பார்த்தாரு, அதில் வந்து பல சீன்கள் அவருக்கு உண்மையாகவே நடந்தது. ஓகே ஆனந்த் சார் வந்து ஏதோ ஒரு ஐ டோன்ட் ரிமெம்பர் த மேகசின் நக்கீரனா எதுக்கோ ஒன்று இன்வெஸ்டிகேட்டிவ் இது போகும்போது இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அவரை வந்து அடியாளங்களாம் ரவுண்ட் அப் பண்ணி அந்த ஃபிலிம் ரோல உருவி அவர் இது பண்ணும்போது அவன் வர்றதுக்குள்ளே இவர் எடுத்த ஃபிலிம் பாக்கெட்டில் போட்டு அப்போ ஃபில்ம் ஸ்டில் கிடையாது, இன்னொரு எடுத்து லோட் பண்ணி வச்சிருக்காரு, அவன் கத்தனோட அவங்க கிட்ட எடுத்து பிரித்து பாருங்க எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் தானே, சன்லைட் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு தப்பாத்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டாரான், அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாரான், அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாரன், இது எல்லாமே நடந்தது. ஸோ அந்த அந்த கதை வந்து அவர் பர்சனல் நடந்த பல விஷயங்கள் இருக்கும், ஹி வாஸ் அ போட்டோ ஜெர்னலிஸ்ட், ஹி வாஸ் அ கேமராமேன், அவர் டைரக்ட் பண்ணாரு, ஸோ உங்க வேலை ஒண்ணுமே இல்லையே. சார் இப்போ ஹாலிவுட்ல இப்பவும் ஃபிலிம் கேமராஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க, இப்போ உங்களுக்கு பை சான்ஸ் ஏதாவது நீங்க எடுப்பீங்களா யாராச்சும் டேரக்டர்ஸ்? ஓகே நான் எடுக்க மாட்டாங்க, இவரோட இன்டர்வியூ எல்லாம் கேட்டீங்களா ராஜர் டீக்கின்ஸ், அவர் வேற லெவலில் டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணுவார், இவங்க எல்லாம் வந்து பயங்கரமா இது பண்ணிட்டு, நானே ஐபோன்ல இப்போ ரீசெண்டாக இது பண்ணேன், ஐ பிலீவ் இன் டிஜிட்டல் மீடியம், அதாவது டிஜிட்டல் யூஸ் பண்ண திட்டாருங்க அவர் பயங்கரமா, இதெல்லாம் ஒரு இதுவா, அதாவது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீ கரெக்டாக எடுக்கலாம் படமே வராது. ஆமாம் நான் எடுத்துருக்கேன், அங்கே எடுத்து ஃபிலிமில் ஷூட் பண்ணேன், பானா காத்தடின்னு ஒரு படம் ஃபிலிமில் ஷூட் பண்ணேன், கோ வரைக்கும் ஃபிலிமில் ஷூட் பண்ணேன், அந்த நான் அந்த சமர்னு ஒரு படம் தான் பாதி படம் ஃபிலிமில் ஷூட் பண்ணி டிஜிட்டல் மாறிட்டேன் அதுக்கப்புறம். சரி டெக்னாலஜி ஏன் வருதுன்னா யூஸ் பண்ண தான் வருது, இப்போ செல்ஃபோன் வந்து டிஜிட்டல்னால நீங்கள் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா, லேண்ட்லைன் ஃபோன் தான் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அதுதான் ஆக்சுவல் லேண்ட்லைன் அட்வான்டேஜ் நிறையா இருந்துச்சுங்க, கண்ட நேரத்துக்கு ஃபோன் வராது,
இங்கே நின்று பக்கத்தில் கரெக்ட் டிசிப்ளின்டாக பேசணும், இல்லைன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் போய் சாப்பிட்றீங்கன்னா நீ நாளில் அடிக்கடி கண்டவும் கூட மாட்டான். டிஸ் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் எவன் வேணால் எப்போ வேணால் அடிக்கிறாங்க, எப்போவுமே நான் பேசிட்டே இருக்கோம். அப்போ லேண்ட்லைன் தானே பெட்டர், லேண்ட்லைன்னா பெட்டர், அதான் வச்சுக்கணும், வீட்டில் லேண்ட்லைன் வச்சுக்க வேண்டியதானே. இப்போ கிடையாது ரசி, டெக்னாலஜி வரும்போது யூஸ் தானே பண்ணணும். டங்ஸ்டன் ஸ்டாக்கு டேலைட் ஸ்டாக்கு நீங்கள் மாற்றணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு 15 நிமிஷம் ஆகுங்க. எடுத்து இந்த கேனை கொண்டு போய் மாற்றி அங்கே ஒருத்தர் ரோட் பண்ணி அதில் தப்பு வேற பண்ணுவானுங்க, பக்கத்தில் வேற ஒரு கேனை ரோட் பண்ணி விட்ருவானுங்க. ஏ அது என்னன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு பயங்கரமான பயம் இருக்கும் ஃபிலிமில். அந்த பயத்தை நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நான் எடுக்கிற நான் நினைக்கிற படம் தான் வருதுன்றதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபிலிமில் படமே பண்ண முடியாது. நீங்கள் பண்ணி அதை டெவலப் பண்ணி பார்க்கும்போது அப்பா படம் வந்து அது வரைக்கும் எங்கே வேணால் தப்பு நடக்கலாம். அது ஒரு பயங்கரமான ப்ராசஸ். அதனால பாருங்கள், பிஃபோர் 2000 சினிமாட்டோகிராஃபரே ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஆஃப்டர் 2000 10 லட்சம் பேர் கேமராமேன் சொல்லிட்டு தெரியிறேன் நம்ம ஊரில். ஏன்னா டிஜிட்டல்னால டிஜிட்டலோட என்ன மைனஸ் என்னன்னா இதுதான், யார் வேணாலும் கேமராமேன் சொல்லுவாங்க, யார் வேணாலும் படம் எடுக்கலாம். உங்கள் குழந்தை உங்கள் வீட்டில் பிறந்த குழந்தை இருக்குல்ல, தெரியாமல் உங்கள் ஃபோனை அமைக்கிடுச்சுன்னா அதில் படம் வந்துடும், அது நல்லா தான் இருக்கும். அதை நீங்கள் ரீஃப்ரேம் பண்ணலாம், நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம், நல்லா ஆக்கிடலாம். ஸோ அதில் இருக்க நெகட்டிவ் இது நிறையா இருந்தாலுமே, பட் நான் என்ன பார்க்குறேன்னா உங்களுக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு மீடியம் வச்சுருந்தா அது ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க? அதை நல்லா யூஸ் பண்ணுங்கள். டங்ஸ்டன் டைலைட் மாத்திரம்னா பட்டன் மாத்திரம் ஆகிடுது, எக்ஸ்போஷர் பத்தலாம் அப்படி ஐஎஸ் ஏற்றுனா மாறிடுது. இது எதுவுமே நான் ஃபிலிமில் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட்டை தப்பாக ரெக்கார்ட் பண்ணால் டிலீட் பண்ணால் டிலீட் ஆகிடுது. ஸோ டெக்னாலஜி ஏன் டெவலப் ஆகுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ண தானே பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ராங்காக ராஜா டிக்கின்ஸோடைய ஃபேனுங்க. அவர் வந்து வேறு லெவலில் ஃபாலோ அப் டிஸ்டில் போயிட்டே இருப்பார். இன்ஃபேக்ட் அலெக்ஸா மினி அவருக்காகவே ஒன்று செஞ்சாங்க, எல்லாமே செஞ்சு தராங்க. அவர் படம் நல்லா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த படம் எதுவுமே சுமாராக இருந்ததில்ல. அதுக்காக நான் ஃபிலிம் கேமராமேன்ஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. டிஜிட்டல் வந்து என்னை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிதுங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து அங்காடி தெரு, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபில்ம் ஃபில்மில் எடுத்தீங்க, ப்ளஸ் ஃபஸ்ட்டு படமே இந்த க்ரௌடு அந்த மாதிரி நிறையா ஷார்ட்ஸ் இருக்கிற படம், அந்த சேலஞ்ச் எப்படி சார் இருந்து ஃபஸ்ட்டு படமாக போகும்போது அந்த ப்ரெஷர், ப்ரெஷருக்கு நடுவில் இந்த இந்த ப்ரெஷர்ஸும் எக்ஸ்ட்ரா ஃபிலிமில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ப்ரெஷர் கண்டிப்பாக இருந்துச்சுங்க. அதை ஹேண்டில் பண்ணுறது நைட் மேர். அது நீங்கள் கேமரா ஒன்ஸ் ரோல்னா அவ்வளோதான், 400 அடி வந்து கரெக்டாக 4.5 நிமிஷம் ஓடும். அதோடைய காஸ்ட் வந்து 11,500 ரூபா அன்றைக்கி, 11,500 வந்து கொடுத்தீங்கன்னா 4.5 நிமிஷம் உங்கள் படம் ஓடும். நீங்கள் அந்த கூட்டத்தில் நீங்கள் எப்போ ஆன் பண்ணுறதுன்னு ஆன் பண்ணிங்கன்னா அது ஷார்ட் எப்போ கிடைக்குதுனே தெரியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ கேன் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கும், இது ஒரு சேலஞ்சு. இன்னும் லைட்டு லைட்டே ஒன்று பண்ண முடியாது அங்கே. நீங்கள் கேமரா ஒழிக்கிறது தானே விஷயமாக இருந்துச்சு, லைட்டிங் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது, எது வேணால் எப்போ வேணால் மாறும். பட் அதுதான் அந்த படத்துடைய ஒரு இதுவாகவே இருந்துச்சு, ஒரு லுக்காகவே அதான் இருந்துச்சு. எது வேணால் எங்கே வேணால் மாறிட்டே இருக்கும், கன்சிஸ்டன்சிலாம் பெருசாக இருக்காது அந்த படத்தில். அந்த கூட்டம் லைவாக ஒரு கூட்டத்தை பார்த்தீங்களா, அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. பட் அது நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேங்க. ரீசெண்டாக இப்போ இந்த வெப்சீரிஸ் கிருத்திகா அவங்களுடைய வெப்சீரிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓஎம்ஆரில் காலையில் 8:30 பீக் டிராஃபிக்கில் நான் 2 கேமரா வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணேன். அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே ஷூட்டிங் நடந்துச்சுனே தெரியாது, அது ஏன்னா அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அழகாக உள்ளவர வச்சு கரெக்டாக சிக்னல் விழும்போது அந்த வண்டியை மட்டும் கொண்டு வந்து பாட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அழகாக கேப்சர் பண்ண, லைவாக இருக்கும் அந்த இதெல்லாம். இதெல்லாமே அந்த படத்துடைய இதுதான். அதான் கேமராவை எப்படி ஒழிக்கிறது அப்படின்றத நான் உண்மையாகவே எக்ஸ்பெக்ட் வேற லெவலில் ஷூட் பண்ணுவாங்க. சார், எல்லா கேமராமேன்ஸ்க்கும் டெய்லி குட் டே பேட் டேஸ்லாம் இருக்கும் சார். இப்போ நீங்கள் ஒரு பேட் டே சுச்சுவேஷன் இல்லை குட் டே, நீங்கள் போகும்போது நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லை நம்ம சின்ன சீனாக ஃபஸ்ட்டு போய்க்கலாம், எனக்கு இந்த பேட் மூட்ஸாக இருக்குது, சின்ன சீனாக போய் அதுக்கப்புறம் செட் ஆன அப்புறம் நம்ம இந்த மாதிரி பெரிய சீன் எடுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ணுவீங்களா? ஏன்னா எல்லாருமே டெய் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒழுங்காக போக முடியாது, கொஞ்சம் பேட் மூட்ஸில் இருப்பாங்க, சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த இதை நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? நீங்கள் செட்டுக்குள்ளே போகும்போதே கண்ட்ரோல் ஆல் டிலீட் தான். வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, இதோட நீங்கள் போக முடியாது. செட்டில் கூட சில பிரச்சனைஸ் இருக்கு, அது செட்டில் வர பிரச்சனை வராங்க. எனக்கு மூடு சரியில்லை, சீனை மாற்றிக்க மாட்டீங்கன்னா அது அது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. எனக்கு நான் சிவாஜி பண்ணும்போது எனக்கு ஒரு முறை நான் சிவாஜியில் காலையில் போகிறேன், லைட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த மொட்டை சிவாஜி வருவார் தெரியுமா, வந்துட்டு அந்த சீனில் மேக்கிங் வீடியோ கூட இருக்கும், நான் வந்து இதை லைட் மீட்டர்லாம் பார்த்துட்டு ஏதோ கத்தி நம்பர்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். அன்னைக்கு காலையில் எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக், எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக், அதனால இப்போ உடனே கிளம்பி வர முடியாது, நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், மேனேஜ் பண்ணிக்கோ, எங்கள் அண்ணன் பார்த்து பாருன்னு வச்சுங்க, ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது, மேனேஜ் பண்ணிக்கோ, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு லைட்டுங்களே பயங்கர லைட் ஆகிடுச்சு பண்ணி, நான் உள்ளே போய் லைட் பண்ண ஆரம்பிச்சு டோட்டலாக மறந்துட்டேன். உண்மையாக சாயங்காலம் 6:30 திருப்பி ஞாபகம் வருது, ஷூஷியோ காலில் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் சொன்னாங்க, 6:30 திருப்பியே ஃபோன் பண்ணேன், ஏன்னா எனக்கு வித்வுட் பிரேக் போச்சு, அடுத்த ஷார்ட்டு லைட் பண்ணோம், அது உள்ளே போயிட்டேன். இப்போ எங்கள் அம்மா மேலே பாசம் இல்லாத ஆளா நான், பட் அந்த நேரத்தில் நீங்கள் அதானே பண்ண, நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு யாராவது பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போய் பண்ண முடியாதுல்ல, நான் அதானே என் வேலை பார்த்துக்க ஒரு ஆள் இருக்காங்க. இதுதான் சுச்சுவேஷன். நீங்கள் இப்போ சொல்லுறது என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு சார், எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கா, நான் கொஞ்சம் ஃபோன்லாம் பேசிட்டு வரேன், யாரையாவது வச்சு பார்த்துக்க, ஆனால் சார்கிட்ட சொல்லியிருக்கணும்,
நான் அதை சொன்னது. இதுக்கப்புறம் நான் அஸ்டன்ஸ் கிட்ட அதெல்லாம் எதிர்பார்ப்பேன். சார் யுவர் பர்சனல் இது வந்து அது வேறங்க. ஒன் ஷூட்டுன்னு வந்துட்டீங்கன்னா அன்றைக்கி நான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிருக்கலாம். 6:30 போனேன், எங்கள் அண்ணனை கேட்டேன், இல்லை அட்மிட் பண்ணிட்டோம், நாளைக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஷூட் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போனேன். இதுதான் இந்த பேட் மூட் குட் மூட்லாம் உங்களோட மட்டும்தான். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அந்த நீங்கள் ஒரு வேலை எடுத்துட்டீங்களே அதுக்கு சின்சியராக இருந்துடணும், அவ்வளோதான். இல்லைன்னா ஷூட்டிங் போவாதீங்க, வேற ஒரு ஆளும் ஷூட்ருங்க, ஃப்ளாஷ் கேம்ச்சிருங்க, அவர் போய் ஷூட் பண்ணிட்டோம். சாரோட பண்ணிருக்கீங்க பெரிய ஹிட் சார், அடுத்து அவரோட பண்றதுக்கு பிளான் இருக்குமா சார்? அப்படி இருந்தா அது மங்காத்தா 2 இருக்குமா? இது தெரியல, இது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க என்கிட்ட மங்காத்தா 2 அவரு என்ன கதை எழுதணும்னு நான் எப்படிங்க சொல்ல முடியும் இல்லையா? அவரோட சாய்ஸ் தானே. ஓகே சார், மங்காத்தா 2 ஆரம்பிக்கலாம், இல்ல வந்து மாநாடு 2 கூட அவர் ஆரம்பிக்கலாம், ஊனோஸ், இல்ல வேற ஒரு கூட சென்னை 23 எடுத்தாரான பண்ணீங்க. அவர் பண்ணாரு எஸ்கேப் எடுத்துங்க, அவர் தக்கன 2 இல்ல சென்னை 23 அனௌன்ஸ் பண்றாரு, நடக்கலாம். ஓகே சார், ஸோ சார் தேங்க்யூ ஸோ மச் கற்பக சினிமா ஷோக்கு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணி. ஆக்சுவலாக எங்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். Kidding.